என்ன பாப்பண்டா ஹிட் என்னடா பழைய துணி துணி துவைக்க வைக்க போறியா ஹிட்டா இத்தனை வருஷத்துல கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷத்துல புரிஞ்சுக்கிறல போயிருக்கு உங்கள் மீனவன் சொன்ன பொய்னால் எங்க அத்தாச்சி இங்க கண் கலங்கி விட்டார். இப்ப வந்து மையம் பிரச்சனை என்ன தெரியுமா, அந்த இழப்பறல பாத்துருப்பீங்க, சுமித்ராவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாரு. நானு அந்த லவ் ஸ்டைல் வந்து கிஃப்ட் கொடுத்தேன், இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காரு, இப்போ கிஃப்டே கொடுத்தது கிடையாது. ஆனா அந்தனி அளப்பில் கொடுத்தனால அவன் மட்டும் கொடுக்கா, நீங்களும் வாங்கினது வந்துருவேன் வந்துருவானு எனக்கு வேலை, நான் போன வேலை எனக்கு முடியல. இல்ல அதனால வெளிப்படுத்த அதனால சரி வேற வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்து கூடாதுன்னு சொல்லிட்டு என்னன்னு பாப்பண்டா ஹிட் என்னடா பழைய துணி துணி துவைக்க வைக்க போறியா, ஹிட்டா இதான் ஹிட் இத்தனை வருஷத்துல புரிஞ்சுக்கிறல தங்க மோதரா இருக்கீங்க என்ன, இவ்வளவு நேரம் இருந்த முகம் அப்படியே மாறிடுச்சு. செஸ்கில் ஏதாச்சும் ஒரு வாட்சி கூட இல்லப்பா, நல்ல வாட்சி அதாவது எடுத்தே இல்லையா, பிரிக்க முடியலடா உங்களுக்கு சும்மா என்ன கொலுசுமணி வேளாட கண்ணு மணி துள்ளி எழுந்ததென்ன. அது இப்ப உள்ள மாடல் கொலுசு சொல்லி நெக்லஸ் மாதிரி இருக்கு, கொக்கி மாட்டுறது கலரவே செய்யாது இந்த கொலுசு. நானும் கண்ணீரை தொடஞ்ச
அந்த உனக்கு அந்த பெரிய டேப் வந்தா அப்ப அந்த உனக்கு வாங்கி வச்சிருக்கேன் அடே அடே அப்ப இதுடா ஏ பிரிடு போடா இல்ல அது இதுக்கு இந்த டேடா பா இதாச்சி இப்ப சொல்லுங்க எப்படி ஷிஃப்ட் எப்படி வேற லெவலா இன்னும் ரெண்டு நாள் அங்க இருந்திருந்தா கூட இப்போ சரியா இருந்திருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஒழியாம என்னடா இது நகைக்கடையா கிடையாது பெங்களூர் காரி ஆயிட்டுன்றதுல பெருமை இல்ல மாட்டாங்க எல்லாருமே சேலை இல்லாம தான் இருப்பாங்க அதாவது எங்க அண்ணன் வர்ற வரைக்கும் இந்த மேடம் அப்படி நெருப்பு எரிஞ்சு முகத்துல வந்ததுக்கு அப்புறம் குழு குழு ஒரு பொம்பளைகளுக்கு என்னென்ன தேவையோ அதை கெத்த காட்டுனா அது வந்து ஒரு வாழ்க்கையா என்ன தாச்சு பாப்பாவுக்கு வந்து நாளை கழிச்சு பிறந்த நாள் அதுக்காண்டி அது இந்த மூஞ்சி தான் நல்லா பாத்துக்கிறீங்க எல்லாருக்கும் பிடிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து